வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா ரொம்ப சிம்பிளாக, எந்த விதமான அதிகப்படியான மசாலா எதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம குருமா வைக்கிறதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இது மாதிரி கட் பண்ண தேங்காய் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இங்கே தேங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுலேயே 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நமக்கு, இதில் மிளகாத்தூள் அது மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நம்ம ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அதில் 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 சின்ன துண்டு கடல் பாசி, 1 பிரியாணியிலே பிச்சுட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இந்த மசாலாவையெல்லாம் எண்ணெயில் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். அப்போ தான் குருமாவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதுலேயே 1 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதில் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எந்த விதமான மசாலாவும் தேவையில்லை. இப்போ நான் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கிடும். அதனால் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். இப்போ நாம் நல்லா அந்த தக்காளியை குழஞ்சி வதங்கி வரோம். தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தக்காளி நம்ம வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே மிக்சி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் நான் 1 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்க்கும் போதே ஜாஸ்தி தான் சேர்க்கணும். ஏன்னா பொட்டுக்கடலை அரைச்சிருக்கிறோம், அதனால் கொதிக்க ஆரம்பிக்கும்போது அது கட்டி கொடுக்கும், சமயத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா அடி பிடிக்காது. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டோம்னா கூட பத்தலைனா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு 1 கொதி வந்துடட்டும். கொதி வர்றதுக்கு ரொம்ப டைம் இருக்காது, 1-5 நிமிஷத்துலேயே கொதி வந்துடும். இப்போ பாங்க, நான் 1-5 நிமிஷம் தான் மூடி வச்சுருந்தேன், கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்ததுனா போதும். இந்த குருமா நம்ம ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம், அந்த மாதிரி கொதி வந்துச்சுனாலே போதும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு நமக்கு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப அருமையாக குயிக்காக பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான உடனடியாக செய்யக்கூடிய குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.